புதிய கோணத்துல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலை தான் நம்ம விரிவா பேச இருக்கிறோம் சுபோத் கில்டியால் தான் அந்த நேர்காணலை எடுத்திருக்கிறார் ஹரியானா தேர்தல் குறித்து கே சி வேணுகோபால் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க அதை மையமாக வைத்து தான் நம்ம உரையாட இருக்கிறோம் இந்த நேர்காணல் இந்த பேட்டியினுடைய சாராம்சம் எது பற்றி இருக்குது அப்படின்னா பாஜகவுக்கு சவாலாகும் ஹரியானா தேர்தல் களம் அது குறித்து தான் இந்த நேர்காணல் கொஞ்சம் பேசுது அது பற்றி தான் நம்ம உரையாட இருக்கிறோம் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் காங்கிரஸின் முக்கியமான தலைவர்கள் ஒருவர் கே சி வேணுகோபால் நேர்காணல் அதில் பாதி வந்து ஹரியானா தேர்தல் குறித்து விரிவாக மனம் திறந்து பேசியிருக்கிறாரு அதில் அவர் சொல்வது வந்து முதல்ல வந்து ஹரியானாவில் வந்து எங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது கூட்டணி இல்லாமல் கூட தனியாகவே எங்களால் பாஜகவை எதிர்கொண்டு விட முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு பொதுவாக அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன்பு எல்லாருமே தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவாங்க ஆனால் கே வேணுகோபால் அவருடைய இந்த பேட்டியினுடைய அந்த அந்த அம்சம் எங்களால் தனித்தே வெற்றி பெற முடியும்ன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை அவருடைய நம்பிக்கையுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷமாக பிஜேபி ஹரியானாவில் ஆட்சியில் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் அது ஆட்சியில் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்ஸில் வந்து அதோடைய நம்பர்ஸ் குறைஞ்சி போச்சு ஏழு இடங்கள் குறையவாக வாங்கிட்டாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனோட கம்பேர் பண்ணும்போது வேறு காங்கிரஸ் வந்து பதினாறு இடங்களை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து முப்பத்தொன்று இடங்கள் அவங்க வாங்கினாங்க ஸோ அப்போது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஒரு ஜனநாயக ஜனதா பார்ட்டியோட ஒரு கூட்டணி கட்சி அமைக்க கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு தான் பாஜக தள்ளப்பட்டது ஆக்சுவலாக ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஜனநாயக ஜனதா பார்ட்டி நிறையா இடங்கள் கேட்டாங்க பிஜேபி கொடுக்கல அவங்க கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ காங்கிரஸ் இந்தியாவிலேருந்து காங்கிரஸ் ஏஐபி போட்டி போட்டாங்க ஏஐபி ஒரு இடத்துல போட்டி போட்டாங்க காங்கிரஸ் ஒம்பது இடத்துல போட்டி போட்டாங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து ஐந்து இடங்களில் பண்ணிட்டாங்க பிஜேபி ஐந்து இடங்களில் வின் பண்ணாங்க ஜனநாயக ஜன ஜேஜேபிங்கிற அந்த பார்ட்டி வந்து தனியாக போட்டி போடுது அது எதுலையுமே அவங்க வின் பண்ணலை ஸோ இந்த சூழலில் வந்து அங்கே நயூப் சைனின்னு ஒருத்தர் வந்து சிஎம்மாக போட்டாங்க அவரோட கவர்மெண்ட்லேருந்து மூணு நாலு எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டை வித்ரா பண்ணிட்டாங்க ஸோ ஜேஜேபியும் வித்ரா பண்ணிட்டு அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த சூழலில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து அவங்க காங்கிரஸ் ஐந்து இடங்கள் வாங்கினது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த ஜாட் ப்ளஸ் ஷெடியூல் காஸ்ட் ஓட்டு அவங்களுக்கு வர வரும் அப்படின்ற நம்பிக்கை அவங்க இருக்கிறதுனால இந்த கா பிஜேபிக்கு எதிராக இருக்கிற பத்து வருஷம் ஆன்டி இன்குபென்சி பெருசாக ப்ளே பண்ணுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் என்ன நினைக்கிறது தனியாகவே நாங்கள் விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான இண்டிகேஷன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தனியாகவே வெற்றி பெற முடியும்னாலும் ஆம் ஆத்மி கட்சி அங்கே பெருசாக அவங்க அங்கே செல்வாக்கா இல்லாவிட்டாலும் கூட கூட்டணிக்குள் கொண்டு வரணுன்ற ஒரு பார்வை அங்கே இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம் ஆத்மி வேண்டாம் அப்படின்றாங்க ஆனால் மேலிட தலைமையாக இருக்கட்டும் வேணுகோபாலாக இருக்கட்டும் எங்களுக்கு பொது எதிரியை வீழ்த்தணும் அதனால் நாங்கள் ஆம் ஆத்மியை கூட அகாமடேட் பண்ணணும் பண்ணுவோம்ன்ற இந்த இந்த அப்ரோச்சை எப்படி பார்க்குறீங்க இது ராகுல் வருகைக்கு பிறகு இந்த அப்ரோச் அதாவது பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த ஏஐபியோட கூட்டணி அமைக்கணுன்றது ராகுல் காந்தியோட யோசனையாக இருக்கு ஆனால் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கூட்டணி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்போ ஹரியானாவில் ஒரு இடத்துல ஏஐபி தோற்றுது ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் டெல்லியில் காங்கிரஸும் ஏஐபியும் ஒன்றா இருந்தாங்க அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏழு இடங்கள்லையும் தோத்தாங்க ஏஐபியோட குறை எண்ணமாக இருக்குன்னா வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சரியாக ஒர்க் பண்ணல டெல்லியில் நம்ம வந்து காங்கிரஸ் எழுத்து தான் நம்ம பார்ட்டி ஆரம்பித்தோம் காங்கிரஸோடைய கரப்ஷன் தான் பார்ட்டி ஆரம்பித்தோம் நம்ம அது கூட போய் கூட்டணி அமைக்கிறது வந்து அதுவும் அசை ஒரு நேஷ்னல் லெவலில் இந்தியா கூட்டணிலாம் பரவாயில்ல அசம்பிளி எலெக்ஷன்ஸில் போய் கூட்டணி அமைச்சா அது வந்து நமக்கு ஒரு தற்கொலை தற்கொலையாக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஏஐபியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் தான் இருக்குது ஆனால் அதே சமயம் வந்து காங்கிரஸ் காரங்களுக்கு ஹரியானா இருக்கிற காங்கிரஸ் காரங்களுக்கு என்ன அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஏஐபி வந்து பத்து இடங்கள் கேட்குறாங்க கடைசியில் ஆறு இடங்கள் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க அந்த ஆறு இடங்களில் வந்து அது அப்படியே பிஜேபிக்கு ஒரு தாரையை பரத்து கொடுத்தா மாதிரி ஆகிடும் அது விண்மலத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் அங்கே வந்து அப்புறம் காங் க சீட்டு கிடைக்காத காங்கிரஸ் காரங்கள்லாம் அங்கே ரிவோல்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுக்கு ஏஐபி கொடுக்க வேண்டாம் இண்டிபெண்ட்டாக நம்மளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மக்கள் மனோபாவம் இங்கே எண்ணம் எண்ணம் இருக்கிறதுனால தலைமை வந்து ராகுலோ மற்ற முக்கியமான தலைவர்கள் வந்து நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு ஊசலாட்டம் இருக்கு இல்ல நிச்சயமா இன்னைக்கு வரையும் நம்ம பேசுகிற எந்த நிமிஷம் வரையும் அந்த பேச்சுவார்த்தை ஆக்சுவலாக போயிட்டு தான் இருக்கு அதனால அவங்களுக்குள்ளேயே ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்கு ஐஏபிலையும் ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்கு கூட்டணிக்கு போகலான்னு ஒரு எண்ணம் இருக்கு போக வேண்டாம் நம்மளுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் ஏதோ இந்தியா கூட்டணி நேஷனல் லெவல்ல ஓகே அசம்பிளி லெவல்ல போக கூடாது காங்கிரஸ்லயும் லோக்கல் ஹரியானா காங்கிரஸ் நம்மளுது வேண்டாம் அப்படின்றாங்க நேஷனல் காங்கிரஸ் அதை ஓகேன்றாங்க பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஏஐபிக்கு ஏதோ ஒரு ஆறு இடங்களோ ஐந்து இடங்களோ கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு இன்னொரு பிரச்சனை உருவாகும் அங்கே உள்ளூர் காங்கிரஸ் ரிவோல்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் வந்து ஹரியானா காங்கிரஸுக்கு இருக்கிறதுனால இது எந்த பேச்சுவார்த்தை எப்படி முடியுன்றது கொஞ்சம் ஒரு பெரிய கேள்வி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை நேர்காணலோட சாராம்சம்ன்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய சவாலை தரக்கூடிய களமாக ஹரியானா தேர்தல் களம் இருக்குன்னு அந்த நேர்காணல் இருந்தாலும் காங்கிரஸுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு சவால்ன்றது வந்து கோஷ்டி பூசல் அப்படின்றது அதை வந்து வேணுகோபால்கிட்ட அது கேள்வி கேட்கப்படுது அவர் சொல்கிறார் பா பாஜகவுலேயும் இந்த கோஷ்டி பூசல் இருக்கத்தானே செய்யுது ஜம்மு காஷ்மீரில் இல்லையா இது ஒரு ஒரு ஜனநாயக கட்சியில் இது தான் இருக்கும் ஆனால் யாரும் கட்சியை விட்டுலாம் வெளியில் போகலை அப்படின்றத சொல்கிறார் கோஷ்டி பூசல் அப்படின்றது அது இருக்கா ஏன்னா பல மாநிலங்களில் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளுனதுன்றது இந்த கோஷ்டி பூசல் தான் ஹரியானாவில் இந்த சிக்கல் இருக்கு கண்டிப்பாக ஹரியானாவில் வந்து காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இருக்குது இப்போ சில காங்கிரஸ்காரர்கள் சீட்டு கிடைக்கலன்னு விலகியும் போயிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஸோ அங்கே வந்து இந்த அது ஒரு பக்கம் இருக்காது அங்கே பூபேந்தர் ஹோதா வந்து சிஎம் கேண்டிடேட் ஏற்கனவே சிஎம் மறந்தவர் இப்போ அவருக்கு எதிராக வந்து ரண்தீப் சிங் சுர்ஜிவாலான்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் குமாரி ஷெல்ஜான்னு ஒருத்தர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் கூட்டாக சேர்ந்துட்டு ஹூடாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற விஷயங்களில் ஒர்க் பண்ணுறாங்க போட்டி ஆமாம் நாங்கள் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு போகிறோம் அவங்க எம்பியாக இருக்காங்க ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு போகிறோம் சிஎம் ஆகணுன்னு ஒரு ஆசை இருக்கிறதுனால போகிறோம்னு சொல்கிறாங்க பட் அங்கே அந்த பூபேந்தர் ஹூடா வந்து ஜாட் அவர் ஆக்சுவலாக ஜாட்டு தான் அங்கே தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருக்காங்க அதனால் அவர் வந்து விட்டு ரண்தீப் சிங் சுர்ஜிவாலாவும் காங்கிரஸ் என்ன பிரச்சனைனா மூணு பேர் அந்த மூணு லீடர்ஸும் ரெண்டு லீடர்ஸ் சேர்ந்துட்டு ஊதாவை எதிர்க்கிறாங்க இந்த தகராறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸில் சீட்டு கிடைக்காதவங்க சில பேர் போயிட்டு இருக்காங்க ஸோ சேர்றவங்களும் இருக்காங்க அங்கே போயிட்டு இருக்கு அதனால கோஷி பூசல் வந்து ரொம்ப தெளிவா முக்கியமான தலைவர் அவர் வந்து எனக்கு சீட்டு பாஜகவுக்கு இதே தான் இது வந்து பாஜக இருக்கு பாஜகவில் சீட்டு கிடைக்காதவங்க நிறைய பேர் வந்து காங்கிரஸுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி ஜேஜேபி லிருந்து நிறைய பேர் கா பிஜேபிக்கு போயிருக்காங்க இப்போ இந்த சீட்டு கிடைக்காதனால பல விஷயங்கள் இது மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறது அங்கே இருந்து இங்கே போகிறது பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜேபியிலேருந்து போனால் உங்களுக்கு சீட் கொடுத்தது பிஜேபிக்காரவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து அதில் மூணு நாலு பேர் ஒரு மினிஸ்டர் உருப்பட வெளியில் போயிருக்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த கோஷ்டிபூசன்றது வந்து போத் காங்கிரஸ்லையும் இருக்குது பிஜேபிலையும் இருக்குது பிஜேபியில் லீடர்ஸுக்கு மதியில் கிடையாது வேறு காங்கிரஸில் வந்து லீடர்ஸ்க்கு மதியிலேயே இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து அந்த ரீஜினல் லெவலில் அது கோஷ்டி சில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சில டிஸ்ட்ரிக்ட்டில் சில லீடர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க செல்ஜா வந்து ஏற்கனவே லீடராக இருந்தவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அவங்க பண்ணி காமிச்சாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் இல்லையா அதனால் அது வந்து காங்கிரஸ் அஃபெக்ட் பண்ணுவான்றது நிச்சயமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பாஜக கவர்மெண்ட்டுக்கு மேலே எதிர்க்க இருக்கிற ஆன்டி இன்குவன்சி நமக்கு ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணணும் இந்த கோஷி எல்லாம் மறைஞ்சி போயிடுதுன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட் நான் அந்த இடத்துக்கு தான் நகரணும்னு நினச்சேன் இப்போ ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இருக்குது அப்படின்னா அதற்கு கீழே இருக்கிற இந்த சிக்கல்லாம் கண்டுகொள்ளாமல் படும் ஒரு சுனாமி மாதிரி வேவ் அப்படின்றது வேணுகோபால் பேட்டியில் சொல்வதாக இருக்கட்டும் பல விஷயங்கள் கருத்து கணிப்புகள் வந்து பாஜக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கு அப்படின்றதும் பத்து ஆண்டு கால அந்த அதிருப்தியை அவங்க சரி செய்யலை கட்டரை மாத்திட்டு சைனியை கொண்டு வந்தாங்களே தவிர மற்ற அதிருப்தியை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணலைன்ற பார்வையும் வேணுகோபாலும் முன்வைக்கிறாள் நிறைய கருத்து கணிப்பும் சொல்லுது அதுதான் உண்மையில் கள நிலவரம் இப்போ உண்மையிலேயே அந்த அவங்க வந்து ஜாக்டை வந்து இதே முக்கியமான ஒரு கம்யூனிட்டி அங்கே ஒரு சைசபிள் ஓட் பேங்காக இருக்காங்க இருபது பர்சென்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்காங்க ஒரு ஓபிசி ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தாறு பர்சென்ட் இருக்காங்க ஷெட்யூல் காஸ்ட் ஒரு இருபது இருபத்திரெண்டு பர்சன்ட் இருக்காங்க இந்த ஷெட்யூல் காஸ்ட்லாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து பிஜேபி ஆதரிச்சாங்க அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்க கொஞ்சம் குறைஞ்சது இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஷெட்யூல் காஸ்ட் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஷிஃப்ட் காங்கிரஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்போ ஜேட் ப்ளஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டுகள் இருக்குதுல்ல இது ரெண்டும் போது காங்கிரஸுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லீடு அங்கே போயிடுது ஆக்சுவலாக இவங்க ஓபிசி முப்பத்தாறு தான் நம்பி தான் ஏன்னா நைனி வந்து ஓபிசி சிஎம் அவர் அதை நம்பி தான் அவர் இருக்கார் அதை அந்த அந்த ஓட்டு என்டையர் ஓட்டும் பிஜேபிக்கு போகுமான்றது டவுட்டான ஒரு விஷயம் ஆனால் அதில் வந்து ஜாட் அங்கே வந்து இன்னொரு ரெண்டு அணி இருக்கு ஐஎன்எல்டி இந்தியன் நேஷனல் லோக்தல் ஒரு அணியாக நிற்கிது ஜேஜேபி ஒரு அணியாக நிற்கிது அதில் அவங்கள ஜாட் பெருசாக இல்லை அவங்களோட ஓட் பேங்க் ஜாட் ஓட் பேங்க் தான் அதை தான் காங்கிரஸ் தள்ளி வந்துட்டாங்க அவங்க ஓட் பேங்க் ஜாட் ஓட் பேங்க்லாம் காங்கிரஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது அவங்க மேலே ஜாட் நம்பிக்கை இழந்துட்டாங்க இந்த ஃபார்மர்ஸ் வெஜிடேஷன் அது இது வந்ததுல வந்து காங்கிரஸை தான் என்டையர்லி இந்தியா கூட்டணியாக அவங்க நம்பியிருக்காங்க அதோடய அஞ்சு சீட்டு வந்து காங்கிரஸ் பண்ணிச்சு ஸோ இந்த காஸ்ட் காம்பினேஷனை பார்க்கும்பொழுது காங்கிரஸுக்கான அட்வான்டேஜ் ஜேட் ப்ளஸ் பட்டியலைன்னு தவிர எஸ்சி ப்ளஸ் செவன் பெர்சன்ட் முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஸோ இதை இதை போகும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க நெருங்குறாங்க ஆக்சுவலாக காங்கிரஸ் இவங்களுடைய ஓட் பேங்க் வந்து அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட்லேயே நிற்கிறது இவங்களது பாஜகவுடைய ஓட் பேங்கு அதனால் வந்து இந்த இந்த கேஸ்ட் வைஸ் பிரேக்கப்பில் இப்படி போனால் கூட அது ஆன்டி இன்கோபன்சி அந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அது அந்த வெறுப்புகள்லாம் இருக்க வெறுப்பு அரசுக்கு எதிரான பத்து வருஷ கால ஆண்டி இன்கோபன்சி அது இன் ஃபேவர் ஆஃப் காங்கிரஸ்க்கு இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற முடியும்னு காங்கிரஸோடைய எண்ணமாக இருக்குது கோஷ்டி பூசல் கிரவுண்ட் லெவலில் எதுவும் அஃபெக்ட் ஆகாத இருக்கணும் ஆக்சுவலாக நயப் சிங் சைனியை கொண்டு வந்தது பாஜக ஒரு கட்டத்தில் கட்டர் மீது ஒரு அதிருப்தி இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் உணர்ந்து தான் சைனியை உள்ளுக்கு கொண்டு வராங்க அது ஏதாவது பலன் கொடுத்துருக்கா ஏன்னா பல கட்டுரைகளாக இருக்கட்டும் வேணுகோபாலோட பேட்டி வந்து அது பெருசாக கை கொடுக்கல பாஜகவுக்குன்னு சொல்கிறாங்க அது கை கொடுக்கலையோ இப்போ சைனியோட கவர்மெண்ட்டே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜேஜேபி போனோன்னு அது வந்து குரல் ஓட்டு மூலமாக மெஜாரிட்டி நிரூபித்தா கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்புறம் பல சுயேட்சைகள் சப்போர்ட் பண்ண சுயேச்சைகள்லாம் போயிட்டாங்க ஜேஜேபியும் போயிட்டாங்க இப்போ நைனி கவர்மெண்ட்டே வந்து மெஜாரிட்டி இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது அது மைனாரிட்டிலாம் இருக்கு காங்கிரஸ் அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணலை ஏன்னா எலெக்ஷன்ஸ் வரதுனால இது இந்த ஆன்டி இன்னும் கொஞ்சம் நிறையா வரட்டும் பிஜேபிக்குன்னு அப்படியே விட்டுவிட்டாங்க ஸோ அதுவே வந்து மெஜாரிட்டி இருக்கிற கவர்மெண்ட்டாக இருக்கான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சைனி வந்து இஸ் பாப்புலர் லீடர் அவர் ஒரு பெரிய பாப்புலர் லீடர் இருக்கார் அவர் ஓபிசி லீடர் இருக்கிறாருன்னு அதே என்ன கணக்கில் அவரை கொண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நான் ஜாட்டாக மனோகர் சிங் கட்டாரியாக கொண்டு வந்துட்டாங்க அதனால ஜாட் ஓட்டெல்லாம் போயிட்டதுனால சரி இந்த வாட்டி நம்ம ஓபிசியை கொண்டு இந்த ஜேஜேபி போன பிறகு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது நைனியை கொண்டாந்தாங்க அவர் ஓபிசியாக இருக்கார் பட் அவர் நினச்சபடி ஓபிசி ஓட்டை அவர் கலெக்ட் பண்ண முடியுமா அவர் வந்து அதை எடுக்க முடியுமான்றது இருபத்தாறு லட்சம் தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக வந்து அதை எடுக்க முடியலன்றதுனால் காங்கிரஸ் அஞ்சு சீட்டு வாங்குறதை நம்ம பார்த்தோம் நம்ம ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் அஞ்சு சீட்டை வாங்கித்தேன் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பத்து சீட்டையும் ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி பார்லிமெண்ட்டில் இந்த வாட்டி அஞ்சு சீட்டு தான் வாங்க முடிஞ்சது அப்போ நைனியோட இதை போட்டு கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஓபிசி ஓட்டு வரல ஓபிசி ஓட்லேயும் ஒரு பிரேக்கப் வந்திருக்கு அது காங்கிரஸுக்கு போயிருக்கு ஜாட் ஓட்டும் காங்கிரஸுக்கு போகுது ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டும் காங்கிரஸுக்கு போது மைனாரிட்டி ஓட்டும் காங்கிரஸுக்கு போகுது அப்படின்ற போது காங்கிரஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது நைனியால் வந்து ஒரு பாப்புலர் லீடராக ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அவர் இல்லைன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அவர்கள் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு மோடியை தான் நம்பியிருக்காங்க ஆக்சுவலாக மோடி அப்படின்னா அதை நம்ம இன்னும் கூட விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிற சோஷியல் இன்ஜினியரிங் நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக வாக்குகளின் திரட்சி ஒரு கட்சிக்கு போகிறது அப்படின்றப்ப ஜாட்டுகளாக இருக்கலாம் பட்டியலின மக்கள் அவங்களோட தலித்து வாக்கு வங்கியாக இருக்கலாம் முஸ்லீம் வாக்குகள் அப்படின்றது பெருசாக கை கொடுத்துட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மாற்றம் இருந்தது அப்போ அமித்ஷாவெல்லாம் போகணுது ஏன்னா பட்டியலின மக்கள் காங்கிரசிலிருந்து பாரம்பரியமாக வாக்களிச்சுட்டு இருந்தவங்க போறாங்கன்னு அப்புறம் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குதுன்னா அதை தடை போடுறதுக்கான சோசியல் இன்ஜினியரிங் பாஜக கையில் எடுக்கலையா அமித்ஷா அந்த இடத்துல ஒர்க் பண்ணலையா இல்லை கண்டிப்பாக வந்து எப்படி வந்து யூபியில் வந்து நாற்பத்தாறு பெர்சன்ட் பேக்வோர்ட் கிளாஸ் இருக்காங்க அதில் பதினேழு பர்சென்ட் தான் யாதவ இருக்காங்க ஸோ மீதி இருக்கிற பேக்வர்ட் கிளாஸை வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக அந்த அப்பனாதல் போன்ற கட்சிகளெல்லாம் சேர்த்து எப்படி அவங்க பண்ணுறாங்களோ பிஜேபி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலாக வந்து இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகலை ஓபிசி வந்து கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் பெரும்பான்மையோ இன்னும் பிஜேபி பக்கம்தான் இருக்காங்க கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் காங்கிரஸுக்கு மைனாரிட்டி பிஜேபியிலேருந்து கொஞ்சம் ஓட்டு போயிருக்கு ஒட்டுமொத்த பி ஓபிசியும் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால வந்து குறிப்பாக வந்து பெருசாக ஜாட் கம்யூனிட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவங்க பக்கம்தான் இருக்காங்க காங்கிரஸ் பக்கம்தான் இருக்காங்க அவங்க ஐஎன்எல்டி இருந்தாங்க ஜேஜேபியில் இருந்தாங்க இப்போ அந்த இரநூறு நாள் ஃபார்மர்ஸ் எஜிடேஷன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபார்மர்ஸ் எஜிடேஷன் இப்போ நடந்துட்டுருக்கு ஒரு வருஷம் நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த வினிஷ் போகத்தில் கூட அங்கே போய் பேசினாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ஐஎன்எல்டிக்கும் ஜேஜேபிக்கும் இருக்கிற ஜாட் ஓட் மோஸ்ட்லி அவங்க எல்லாமே ஃபார்மர்ஸ் தான் அவங்க வெறும் ஃபார்மர்ஸ் ஓட்டு மட்டுமே போகல அந்த ஃபார்மர்ஸ்லாம் வந்து நில உடமையாளர் இல்லையா அவங்களுக்கு கீழே அவங்க ஃபார்ம்ஸில் வேலை செய்கிற விவசாய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் ஒரு மார்ஜினலைஸ்டு காஸ்ட்டாக இருப்பாங்க விளிம்பு நிலை மக்களாக இருப்பாங்க அவங்க ஓட்டும் சேர்ந்து வந்து ஜாட்டு மாதிரி காங்கிரஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால பட்டியலினர் ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு ஆக்சுவலாக கூடுது ஆக்சுவலாக மல்யுத்த வீராங்கனை அந்த போராட்டம்ன்றதும் இப்போ சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டி இது இன்னும் ஒரு எமோஷ்னலாக பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியை மாதிரி ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா அது வந்து வினீஷ் போகத் வந்து ஹரியானாவில் வந்து அவங்க வந்து இந்த பிரிஜ் பூஷன் எழுத்து அவங்க போராட்டம் நடத்தினது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற ஒரு வி விளையாட்டி இருந்தாங்க அதே மாதிரி புஜ்ஜினியா புஜியாவும் அந்த புனியாவும் புப்ஜியாக அவர் அவரும் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு பாஜக அந்த பிரிஜ் பூஷன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஹரியானாவில் ஒரு பேசு பொருளாக இருக்கு ஆக்சுவலாக எல்லாருமே இந்தியாவின் கொண்டாடுறாங்க இந்தியாவின் மகள் கொண்டாடும் போது இந்தியாவின் மகளுக்கே பிரச்சனை வரும்போது பாஜக அதை கண்டுகாத இருக்குல்ல அது அதுவும் பிஜேபியோட பிரிஜ் பூஷனோட மகனுக்கு மகனுக்கே சீட்டை கொடுத்தவன் எம்பி ஆக்கி வச்சிருக்காங்க கைரானால ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஹரியானாவில் என்ன நினைக்கிறாங்க இவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கத்தில் பிஜேபி இல்லை அந்த அப்படின்ற எண்ணம் வந்துருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குன்றீங்க இதுல நிறைய பாஜகவுக்கு கை கொடுக்கிற ரெண்டு விஷயம்ன்றது டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றதும் மோடி அவர்களோட பிரச்சாரமும் அவன் ஆனால் வேணுகோபால் சொல்கிறேன் அது எடுபடாது இருபத்தி நாலுலேயே அது நிரூபிக்கப்பட்டது அப்படின்றாரு ஆனால் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக அப்போ மகாராஷ்டிராவை கூட தள்ளி வச்சுட்டு மோடி அவர்கள் பிரச்சாரம் இன்னும் நுணுக்கமாக இருக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு தேரியும் சொல்கிறாங்கல்ல அது கை கொடுக்காத மோடி அவர்களோட அவங்க வந்து மோடியுடைய பிரச்சாரம் எவ்வளவு அதிகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் வந்து அக்டோபர் ஒன்று எலெக்ஷன் கூட அக்டோபர் அஞ்சு மாற்றி வச்சு ரிக்வஸ்ட் பண்ணாங்க அதுக்கு வேற ஒரு காரணம் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருக்காது லீவ் போட்டுருவாங்க தொடர் தொடர் ஹாலிடேஸ் வர்றதுனால அவங்க போயிடுவாங்கலாம் சொன்னாங்க எலக்ஷன் டேட்டையும் மாற்றி வச்சிட்டாங்க அதனால் இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டில் அட்வான்டேஜ் என்னன்னா மத்திய அரசு நல்லது பண்ணினா அதோடைய பல பெனிஃபிட்ஸ் வரும் மத்திய அரசோட பாலிசிஸே பல பிரச்சனைகளாக இருந்தால் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது விலைவாசி உயர்வு இருக்குது இந்த மாதிரி ஆனால் நைன் என்ன பண்ணார் சரி நம்ம வந்து இந்த கிரீமி லேயரோட லிமிட்டெல்லாம் ஆறு லட்சம்லேருந்து எட்டு எட்டு லட்சம் மாற்றிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம பஞ்சாயத்துக்கு கொடுக்குற நிதிகளெல்லாம் உயர்த்திருக்காரு இருந்தாலும் இந்த அக்னிவீருக்கு வந்து உள் ஒதுக்கீடுலாம் கொண்டாந்துருக்காரு இருந்தாலுமே வந்து இந்த ஆன்டி இன்குபென்சி இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்து அது வந்து நன்மை செய்கிறத விட அதிகமான ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஒரு பாதகமான ஒரு விஷயங்களை தான் வந்து பாஜகவுக்கு செய்யறதுன்றது நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல பொறுத்திருந்து பார்க்கணும் களம் எப்படி இருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது மிக்க நன்றி பிரிய விரிவான பார்வைகளை முன்வைச்சு